மறக்காம பாக்ஸ் ஆஃப் தமிழ் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பரஞ்சினா எல்லாமே தைரியம் பிடிச்சிருந்தது எனக்கு, செம்மையாக தைரியமாக இருந்தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். வேற லெவல் மூவி, நல்லா இருந்தது. சிங்கப்பெண் ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்குது, நல்லா கமர்ஷியலாக நல்லா நல்ல படமாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, இதை காமெடியாகவும் இருக்குது, திருநெல்வேலி ஸ்லாங்கில் நல்ல ஒரு ரவுடிசமான ஒரு இது, வெட்டு குத்துன்னு அந்த மாதிரியும் இருக்குது. நல்லா காமெடியாக கலை சாருன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல, கலைன்னு சொல்லிட்டு அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காப்புல. வில்லத்தனத்தில் காமெடி பண்ணுறது இது ஒரு புதுசாக இருக்குது, ஏன்னா பார்க்குறப்போ அந்த சீரீஸில் காமெடி வரும்ல அந்த விதம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே, புதுமுகம் தான் முக்கால்வாசி, புதுமுகம் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆ அது பரவாயில்ல. நான் வேறு யாரோ வில்லன் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசி பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக கதையில் வந்து அவங்க தம்பி தான், ஐஸ்வர்யாசி தம்பி தான் கடைசிக்கு, அவங்க ரெண்டு பேர் தான் வில்லனாக வில்லன் மாதிரி கரெக்டாக கொண்டு வந்தாங்க. புதுசாக இருக்குது கதை கேட்குறப்போ. ஃபைவ் ஸ்டார் கொடுக்கலாம், ஃபைவ் ஸ்டார்னா ஃபைவ் ஸ்டார் அந்த இதுக்கு. ஆமாம், ஆ அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றது லேடி சூப்பர் ஸ்டாருக்கு தகுதி உள்ளவங்க. ஏன்னா படத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், தரமான சம்பவமாக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பர். செம்மையாக இருக்குண்ணா, வேறு லெவல் படம், நல்லா தைரியமாக இருந்துச்சு. அதே போல் இதே மாதிரி நிறையா படம் வரணும், நல்லா இருந்துச்சுண்ணா. அவங்க நல்லா இது பண்ணி நல்லா தைரியமாக சமைச்சு நல்லா அவங்க அதிகமாக செஞ்சுருக்காங்க. ஆம்பளைக்குள்ள வர துணிச்சிருந்தா பொம்பளைக்கு எல்லாம் துணிச்சிருந்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் அவங்க அப்பா கொலை பண்ணல, இறந்து நம்ம பழி வாங்கினோன்னு ஒரு துணிச்சல், நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க மேம். நல்லா நடிச்சிருக்காங்க, யாருக்கும் அது தைரியம் வராது, ஆம்பளைங்களுக்கு தைரியம் வராது. அவ்வளோ இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க சாதிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் சார், நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க, சூப்பராக இருக்கும் சார், நல்லா ரிம்மா நடிச்சிருக்காங்க, சூப்பராக. நான் யாருமே அந்த மாதிரி நடிச்சு நாங்கள் பெரிய படம் நாங்கள் பார்த்து சொல்கிறாங்க, உண்மையில் நடக்கும் சார். அவங்க துணிச்சல் எல்லாமே யாருக்குமே வராது, அவ்வளோ ஒரு இது. நான் பார்த்த படத்தில் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் சார். இதில் அவங்க அண்ணன் நடிச்சிருக்காரு, அதை பற்றி சொல்லுங்க. ஆ அவரும் பரவாயில்ல சார், அருமையாக நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேர் இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்து சாதிக்கணுன்றதுனால ஒரு அவருக்கு ஒரு துணிச்சல் இருக்குது சார். தம்பி படம் சூப்பராக இருந்துச்சு தம்பி, இப்போ படம் போன டைமு புரிஞ்சிக்கவே முடியல, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா நடிப்பு வந்து சூப்பராக சூப்பர், எந்த ஒதுவுமே சொல்ல முடியாது, அட்டகாசமாக இருந்துச்சு படம். என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? ஒரு பெண் வந்து எவ்வளவு துணிவாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கருத்து வந்து அதான் பெண்கள்னால் அந்த அம்மா மாதிரி இருக்கணும், சூப்பராக இருக்குது படம் வந்து, ரொம்ப சூப்பர். இன்றைக்கி ரொம்ப ட்ரைலர் ஜமுனா படம் நம்ம ஐஸ்வர்யா மேம் நடிச்சிருக்காங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் திருப்பி திருப்பி பார்க்கணும். லாஸ்ட்டு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போயிட்டு இருந்தது, செகண்ட் ஹாஃப் தான் பார்க்கும் போது கொஞ்சம் அழகாக இருந்தது, ஆக்சிடென்ட் ஆகிடுது, அவங்கள வேறு வில்லன் வேறு அவங்கள வந்து அடிக்கிறாங்க, அப்புறம் என்னென்னா பண்ணுறாங்க அவங்கள, செம்மையாக இந்த படம். அவங்கள ஐஸ்வர்யா மேடம் பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது, நானே கொஞ்சம் அழுதுட்டேன். இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லோரும் டிரைவர் கார் டிரைவர் ஓட்டுறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், எல்லோரும் பாருங்கள், என் ஃபேமிலியாக வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது, வேறு லெவல் படம். நான் செகண்ட் ஹாஃப் வந்து திருப்பி வந்து பார்க்க போகிறேன், படம் வேறு லெவல். படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிக்கும். நன்றே பாக்ஸ் ஷாப் தமிழ் டாக்ஸ் அந்த யூடியூப் சேனல் எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் அமைக்கிறது அவங்க போகிற வீடியோ பார்க்கணும்னாலே ரொம்ப